ஏற்கனவே பல திட்டங்களை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளின்படி கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட 110 அறிவிப்புகளில் பாப்புலேஷன் ஹெல்த் ஸ்ரீ என்கின்ற ஒரு மக்கள் நல பதிவு ஒன்று புதிதாக தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் விழுப்புரம் கண்டமங்கலம் பகுதியில் 79,000 பேருடைய சுகாதாரம் சார்ந்த பதிவுகள் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அது ஒரு மிக சிறந்த வகையில் உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள உணவு பங்கீட்டு அட்டைகளில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் இந்த நலப்பதிவில் இடம்பெறுகிற வகையிலான ஒரு திட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு 4 நிறுவனங்கள் ஏற்கனவே இந்த கண்டமங்கலம் பகுதியில் ப்ராஜெக்ட் ஹோப் சாடு என்கின்ற 2 அமைப்புகள் 79,000 பேருடைய அந்த பதிவுகளை பதிவிறக்கம் செய்து சிறப்பாக பணியாற்றியிருந்தார்கள். அதேபோல் இப்போது புதிதாக இன்னும் ஒரு 30 பேருக்கு மேல் இந்த பாப்புலேஷன் ஹெல்த் ரிஜிஸ்ட்ரியை ஒன்றிணைந்து செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு டெக் மகேந்திரா, திமாகி, லேட்டிஸ், டைம்ஸ் நெட் ஆகிய 4 நிறுவனங்களுக்கு NHMஉடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தரப்பட்டிருக்கிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த 4 நிறுவனங்களோடு இன்றைக்கு தொடங்கி இருந்தாலும் ஜனவரி இறுதிக்குள் இன்னும் ஒரு 25க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடங்கவிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு 30 நிர்வாகங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய முன்னிலையில் இது தொடங்கப்படவிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் இருக்கிற குடும்ப அட்டைகளின் உறுப்பினர்கள் 6,57,39,783 பேருடைய சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படவிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் யார் யாருக்கு எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கிறது, ஒவ்வொருவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இன்றைக்கு அதற்கான ஒரு அமைப்பு ஒன்று, இயங்குதளம் ஒன்று உருவாக்கப்படவிருக்கிறது. அதற்கான தொடக்க நிகழ்ச்சியாக இன்றைக்கு 4 அமைப்புகளோடு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஏற்கனவே கண்டமங்கலத்தில் இதற்காக பணியாற்றிய ப்ராஜெக்ட் ஹோப் சாடு என்கின்ற 2 நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து 12,000 தெர்மல் ஸ்கேனர்ஸை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பேரிடர் காலத்தில் மக்களை தேடி மருத்துவத்திற்கு செல்லுகிற பணியாளர்களிடம் இந்த கருவிகள் இருக்கிற போது நிச்சயம் இன்னமும் கூடுதலான பாதிப்புக்குள்ளாதவர்களை கண்டறிவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே அதுவுமே இப்போது அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரானை பொறுத்தவரை தமிழகத்தில் ஏற்கனவே நான்கு கண்ட்ரீஸ் என்று இருக்கிற 12 நாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு 1,950 பேருக்கு நான்கு கண்ட்ரீஸிலிருந்து வந்தவர்களில் 2% பேருக்கு ரேண்டமாக பரிசோதித்ததில் 2,870 பேருக்கு RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டது. 12 ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிற நாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 100% பரிசோதனைகள் என்கின்ற வகையில் 15,659 பேருக்கு RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டது. இதுவரை வெளிநாடுகளிலிருந்து வந்த ஐரிஸ், நான்ரிஸ் ஆகிய இரு தரப்பிலிருந்தும் வந்தவர்களுக்கு செய்த பரிசோதனைகளின் எண்ணிக்கை 18,129 ஆகும். 18,129 114 பேருக்கு பாசிட்டிவ் இருப்பது கண்டறியப்பட்டது.
தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த தொற்று இருப்பதில் கண்டறியப்பட்ட அவர்களில் நம்முடைய ஆய்வகம் மரபியல் மாற்றங்களை கண்டறிவதற்கான ஆய்வகம் ஒன்று தமிழகத்தில் இருக்கிற சூழலில் அவர்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதில் இதுவரை எஸ்ஜின் டிராப் மரபியல் மாற்றம் என்கின்ற வகையில் ஒரு 57 பேர் உறுதிப்படுத்தப்பட்டார்கள். இந்த 57 பேர் ஒட்டுமொத்தமாக 114 மாதிரிகளை நாம் ஒன்றிய அரசுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம். இதில் இதுவரை நமக்கு ஒமிக்ரான் என்று ஒன்றிய அரசின் அந்த வைரலஜி டிபார்ட்மெண்ட்லிருந்து புனேவிலிருந்து வந்த தகவல் ஏற்கனவே ஒருவருக்கு தொற்று பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போது நேற்று இரவு 60 பேருடைய மாதிரிகள் அவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த 60 பேரில் 30 பேர் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள், ஏற்கனவே பாதிப்புக்குள்ளானவர் ஒருவர், இங்கே தமிழகத்தில் கிளஸ்டர் ஏரியா என்கின்ற வகையிலான பரிசோதனைகளில் ஒரு 3 என்கின்ற வகையில் 33 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசிலிருந்து வந்த இந்த பட்டியலின்படி 34 பேர் ஏற்கனவே நைஜீரியாவிலிருந்து தோகா வழியாக வந்த ஒருவருக்கும், அவரை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தார், அவருடைய கான்டாக்ட் ட்ரேஸ் என்கின்ற வகையில் 4,675 பேரை பரிசோதித்து அதிலிருந்து 21 என்கின்ற வகையில் இதுவரை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஒமிக்ரான் பாதிப்பு என்பது 34 ஒன்றிய அரசால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இந்த எஸ்ஜின் டிராப் என்று 57 பேருக்கு இருந்ததை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். அதில்தான் இந்த 33 ஏற்கனவே 1 என்கின்ற வகையில் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே ஏற்கனவே மருத்துவ கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய மாதிரிகள் கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்னால் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த ஒரு வார காலத்திற்கு முன்னால் அனுப்பி வைக்கப்பட்ட மாதிரிகளில் இருந்துதான் இப்போது ரிசல்ட்டை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் அனைவருமே எஸ்இன் டாப் என்கின்ற வகையிலான நம்முடைய அந்த சஸ்பெக்ட் என்கின்ற வகையில் அவர்கள் எல்லோருமே மருத்துவமனைகளில் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே மிக நன்றாக இருக்கிறார்கள். இதுல வந்து 10 நாள் 12 நாள் முடிந்தவர்கள் இன்றோடு ஒரு 7-8 நாட்கள் 7-8 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மிக நன்றாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான பரிசோதனை முடிவுகள் இன்னும் 1-2 மணி நேரத்தில் வந்து அவர்களும் வீடுகளுக்கு செல்ல வேண்டிய அந்த சூழல் என்பது நெகட்டிவ் ஆனால் வீடுகளுக்கு அனுப்ப வேண்டிய அந்த நிலை என்பதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த 34 பேருக்குமே ஏ சிம்டமிக் என்கின்ற வகையில் முதல்நிலை பாதிப்பு மட்டும்தான், தலை சுற்றல் தொண்டை கமரல் மாதிரியான சிறு சிறு பாதிப்புகளுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இந்த 34 என்பது ஏற்கனவே கண்டறியப்பட்டவர்கள் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ விமானங்களில் வருபவர்களை தொடர்ந்து கண்காணிக்கிற அந்த பணியினையும் துறை செய்து கொண்டிருக்கிறது. 57 பேருக்கு ரிசல்ட் அனுப்பணும். 57 இதுவரைக்கும் 34 வந்திருக்கு. இன்னும் வந்து 23 அளவுக்கு அந்த ரிசல்ட் வர வேண்டியிருக்கு. ஒன்றிய அரசு 33, ஆமா, எல்லாமே இது இன்க்ளூடிங் கான்டாக்ட்ஸ் தான். வந்த அங்கிருந்து வரும்போதே பரிசோதித்ததில் பாசிட்டிவா இருந்தவங்க, இந்த கான்டாக்ட் ட்ரேஸ்ங்கிற மாதிரி 4,275 பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 4,775 இருந்தவங்களையும் அதுல சேர்த்துதான் மொத்தம் 57. இதுல 3 பேர் மட்டும் இங்க வெளியில வந்து அந்த கேரளா அந்த மாதிரி வந்து வந்தவங்க, 3 தமிழ்நாடு 1 கேரளா, மீதி எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் தான்.
எல்லாமே இப்ப சென்னை மட்டும் இல்ல, நாகர்கோவில், திருச்சி எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இப்ப மொத்தத்துல எல்லாருமே மருத்துவமனைகள்ல, சென்னையில 26 பேரு, சேலத்துல 1, கேரளால 1, மதுரையில 9, மதுரையில 4, திருவண்ணாமலையில 2. அந்த மாதிரி 3 பேர். இல்ல, பெரும்பகுதியா தடுப்பூசி போடப்பட்டவங்க தான். இல்ல, ஒரு குழந்தை மட்டும், ஒரு 16 வயசு குழந்தை, 2 குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடல, மத்த எல்லாருக்குமே தடுப்பூசி போடப்பட்டவங்க தான். நல்லா இருக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப சேஃபா இருக்காங்க. எந்த பயப்படும்படியான எந்த பாதிப்பும் இல்லை, ரொம்ப சேஃபா இருக்காங்க. ஏற்கனவே நானும் துறையின் செயலாளரும் அந்த பாதிப்பு வந்த உடனே ரெண்டு குடும்பம் அங்க அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க, போய் பார்த்துருந்தோம். எனக்கு அப்புறமும் துறை செயலாளர் மற்றவங்களையும் போய் ஒரு தடவை பார்த்து வந்திருக்காரு. இன்னைக்கு 4 மணிக்கு நாங்க திரும்பவும் கிண்டி கிண்டின்னு சொல்லிட்டு போறோம். இந்த மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, கண்டெய்ன்மெண்ட் வந்து ஏற்கனவே மாநில முதலமைச்சர் வந்து அந்த ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லிதான் ஏற்கனவே 2-3 கண்டெய்ன்மெண்ட் ஏரியாஸ் உங்களுக்கு காட்டியிருக்கோம். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த சூப்பர் ஸ்ப்ரெடிங் ஏரியா சொல்லியிருக்கோம். இப்போ பேசிக்கலி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மனு மருத்துவமன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லும் பொழுது, நம்ம பேசிக்கலி நம்ம 21 கண்ட்ரிலேருந்து 45 பேர் வந்து முதல் நாள் உறுதியாகிறாங்க என்ட்ரி பாயிண்ட்லயே. அது வந்து 2% சாம்பிளும் இருக்கும், ஒரு 9 வந்து அட்ரிஸ் கண்ட்ரிஸும், மீதம் உள்ள 12 வந்து நான் ரிஸ்க் கண்ட்ரில 2% பாப்புலேஷன். 8 நாள் நம்ம மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும் போது இன்னும் 48 பேர் பாசிட்டிவ் ஆகுங்க. இதெல்லாம் ரொட்டீன் கொரோனா. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம 4,835 பேரை எடுக்கிறோம் இவங்க கூட இருக்கிறவங்கள, அதுல 21 பேர் பாசிட்டிவ் வராங்க. ஆக மொத்தம் 114 பேர். அந்த 114 பேர்ல 23 பேர் குணமாயிடுறாங்க. தற்போது 91 பீப்புள் கொரோனா பாசிட்டிவா இருக்காங்க. அதுல 57 பேருக்கு எஸ்டின்ரா நோட்டீஸ் பண்ணப்பட்டது. நமது ஆய்வகத்திலேயே மரபியல் ரீதியா டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது அதை உறுதி செய்ததுதான் ஏற்கனவே ஒரு நைஜீரியா நபரும், இன்றைய தினம் 33 நபர் இதுல கான்ட்ராக்ட்ஸும் உட்படுவார்கள். அனைவரும் அந்த 4 அடுக்கு பாதுகாப்பு வலயத்தில் உள்ளார்கள், அதையும் சொல்லிட்டோம். அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த மாதிரி கூடுதலாக என்போர்ஸ்மெண்ட் கண்காணிப்பு டைட்டர் பண்ண சொல்றது மட்டும் இல்லாமல் எங்கெங்க சூப்பர் ஸ்ப்ரெடிங் ஆகுமோ அதையும் கண்காணிக்க சொல்லியிருக்கோம். மனு முதலமைச்சரும் அந்த என்டையர் ஏரியாஸ்ல கோவிட் சார்ந்த பழக்கங்களை டைட்டன் பண்ண சொல்லியிருக்கோம். அன்பு அமைச்சர் சொன்ன மாதிரி இது எல்லாருமே நேரடியா ஒமிக்ரான் பாதிக்கப்பட்டவர்களே நாங்க சந்திச்சு வந்திருக்கோம். அவங்க மைல்டு ஆல்மோஸ்ட் நில் சிம்டம்ஸ் இப்ப இருக்காங்க. ஆனா கவனம் குறைவா இருக்கக்கூடாதுன்னா அன்பு மருத்துவமன்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு. பதட்டப்பட வேண்டிய இல்லாத சூழல் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளோட பழக்கங்கள் மாறினால் வேகமா பரவக்கூடிய தன்மை இருக்கும் பொழுது அதை தடுப்பதற்கு மக்களோட ஒத்துழைப்பு தேவை. நன்றி சார். உறுதிப்படுத்தி தராங்க, நம்ம இங்க ஏற்கனவே முடிவு பண்ணிடுறோம். எஸ்டின் டிராப்ங்கிறது இங்க முடிவானது, ஆல்மோஸ்ட் ஒமிக்ரான் பாதிப்புங்கிறது முடிவானதுதான். ஆனாலும் கூட இந்த முடிவுகளை அவங்க அங்கீகரிக்கிறதுல அவங்க ஒரு டைம் எடுத்து அறிவிக்கிறாங்க. அதனாலதான் இப்ப 7-8 நாள் ஆயிடுது. இப்ப இன்னமும் ஒரு 22-23 ரிசல்ட் வர வேண்டியது இருக்கு. அது நாளைக்கு வருமா நாளைக்கு வருமானு தெரியாது. இப்போ இதுவரைக்கும் வந்த இந்த 34 பேரும் சேஃபா இருக்காங்க. இன்னைக்கு மாலை 4 மணிக்கு நாங்க போய் மருத்துவமனைக்கு போய் அவங்களை பார்க்கணும். அதாவது சென்னையில 26, சேலத்துல 1, கேரளால 1, மதுரையில 4, திருவண்ணாமலையில 2. எந்தெந்த மருத்துவமனையில இருக்காங்கன்னா, கிங் இன்ஸ்டியூட் மருத்துவமனையில ஒரு அதாவது மொத்தமா பாசிட்டிவ்னு வந்த 114 பேர்ல 79 பேர் கிங் இன்ஸ்டியூட்ல இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள்ல 79 பேர், தனியார் மருத்துவமனைகள்ல 12 பேர், 23 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. இவங்க ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆனவங்கலாம் இந்த டெல்டா வந்தவங்க, பாசிட்டிவ் வந்தவங்க. இதுல எஸ்டின் டிராப் ஆனவங்களதான் அந்த இப்ப எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்க. மருத்துவ சார் சொன்ன மாதிரி ஒரு 4 கட்ட பாதுகாப்பு மருத்துவ பாதுகாப்பு வலயங்கள்ங்கிற லெவல்ல நல்லாவே இருக்கிறாங்க.
வந்தவங்க டிராவலர் கிளஸ்டர்ஸ், இவங்க கொரோனா நாட் ஒமிக்ரான். அதுல 57 பேருக்கு எஸ்டின் டிராப் ப்ராக்சி இண்டிகேட்டர்ங்கிறது அடையாளம். அந்த 57 பேர்ல ஏற்கனவே ஒருத்தர் உறுதி ஆயிடுத்து. அவருடன் உடனிருப்போர் தொடர்பு உள்ளவர்கள் எல்லாரும் டெஸ்ட் பண்ணும்போது 60 சாம்பிள் அனுப்பத்துல இன்னைக்கு 33. அதுல 29 பேர் இங்க தமிழ்நாட்டை, தட் இஸ் இன்டர்நேஷனல் டிராவலும் அவரோட கான்டாக்ட். 4 பேர் லோக்கல் பீப்புள், அதுல ஒருத்தர் முன்னாள், 3 பேர் இங்க, அவங்களோட கான்டாக்டும் ஒட்டு மொத்தமா எடுத்துட்டோம். அந்த கண்டெய்ன்மெண்ட் பகுதியும் டைட்டன் பண்ணி வச்சிருக்கோம். பதட்டப்பட வேண்டியதில்லை, அனைவரும் நார்மலா இருக்காங்க. ஆனா முகக்கவசம், தள்ளி நிக்கிறது, கை கழுவுறது, வெண்டிலேட்டட் ரூம்ல இருக்கிறது, தடுப்பூசி போட்டுக்கிறதை அனைவரும் இந்த நேரத்தில் ஆக்கப்பூர்வமா உதவி.